ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாம் நம்மளுக்கு வந்து ஜான்வரி ஃபிஃப்த்து டு லெவன்த்துக்குள்ளே நடக்குது ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட்டுங்க ஸோ லாஸ்ட் மினிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ கடைசி நிமிஷத்தில் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நான் ஆப்டி ஸ்ட்ராங்காக இல்லை மேடம் எனக்கு இன்னும் ஆப்டியில் நிறைய மார்க்ஸ் வருது ஸ்கோர் வர மாட்டேங்குது ரீசனிங் நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணல இங்கிலீஷ் நான் ஸ்ட்ராங் பண்ணல இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு வீக்கா இருக்கு ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இப்போது செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை இன்னொன்று வந்து ஒன் வீக்ல எந்த மிராக்களும் நம்ம பண்ண முடியாது ஸோ இந்த ஒன் வீக்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இதில் சொல்ல போகிறேன் நீங்கள் ஒன் வீக்ல உங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியா என்னன்னு பாருங்கள் சப்போஸ் இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷ்ல வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை அது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ நீங்க இங்கிலீஷை கான்சென்ட்ரேட் பண்றத விட்டுட்டு நீங்க வந்து ஆப்டிய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஆப்படியிலும் உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு பாருங்க ஒரு டுவெண்ட்டி வருது அப்படின்னா அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதை அட்டன் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து தப்பா இருக்கும் ஸோ எத்தனை கொஸ்டின் அட்டன்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்து அந்த தப்பான கொஷின்லாம் ஏன் தப்பாச்சு அப்படின்னு ரிவியூ பண்ணுங்க அந்த டுவெண்ட்டின்ற ஸ்கோரை டுவெண்ட்டி ஒன்னோ டுவெண்ட்டி ஓ டுவெண்ட்டி த்ரீயோ அப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க இதே மாதிரி தான் ரீசனிங்கும் ரீசனிங் உங்களுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா ரீசனிங்ல எந்த டாபிக்ல வந்து நீங்கள் மார்க் லூஸ் பண்றீங்கன்னு பாருங்க அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பாருங்க ஸோ ஈஸியா ஆப்டில இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒன்று ரெண்டே தான் அதில் வந்து நம்மளுக்கு தப்பு வரும் ஒன்று வந்து நம்மளோட கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து அக்யூரசி இல்லாம இருக்கலாம் ஸோ அதாவது கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும் ஸோ எந்த டாபிக்ல லைக் எந்த சம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா அந்த சம்ம போட்டோ எடுத்து நைன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கு வந்து அது எப்படி நான் ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் இதே அது கேல்குலேஷன்ல இருந்தது அப்படின்னா அந்த கேல்குலேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எப்படி போடுறது எந்த இடத்துல நீங்க கேர்லெஸ்ல விட்டுருக்கீங்களா எப்படி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து புதுசா எதையுமே இப்ப கத்துக்காதீங்க இப்போ உங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியாவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க வீக்கர் ஏரியாவை டைம் இருந்தா இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க நான் எப்பயுமே சொல்ற ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் குவான்சஸ் நல்லா மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்க ரெண்டாவது ரீசனிங்க்கு வெயிட்டேஜ் கொடுங்க மூணாவது தான் இங்கிலீஷ் சொல்லுவேன் ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு அன்சர்டன் லாங்குவேஜ்னு அடிக்கடி நான் சொல்வேன் ஸோ கீ வந்து அங்கே என்னவா வேணாலும் இருக்கலாம் அதனால நீங்க இங்கிலீஷை வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்கன்னு சொல்ல நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்கர் ஏரியாவா இருக்கும் ஸோ அவங்கலாம் இங்கிலீஷை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட வீக்கர் ஏரியாவை அவங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கலாம் இங்கிலீஷ் வந்து நல்ல ஸ்கோர் கொடுக்கலாம் அதே மாதிரி ரீசனிங் செகண்ட் ஸ்கோரா இருக்கலாம் அடுத்து ஆப்டி இருக்கலாம் ஸோ அவங்க வந்து இங்கிலீஷை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஆப்டில அளவு இம்ப்ரூவ் பண்ண பாருங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் தாங்க ரிவ்யூ பண்ணுங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க புதுசா எதையும் கத்துக்காதீங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட நெஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜான் செவன்டீன்த் ஆரம்பிக்கிறோங்க ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பேட்சோட ஃபீஸ் எல்லாமே வந்து நம் பேட்ச் பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா நியூ பேட்ச் ஸ்டார்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் ஸோ அந்த வீடியோல இருக்கும் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் மினிட் எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிவிஷனுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நிறைய மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ட்ரெயின் பார்ட்னர்ஷிப்பு டேட்டா இன்டர்பிரேஷன் ஸோ இது ஒரு ஸ்லாட் வச்சுக்கோங்க அடுத்தது பர்சன்டேஜ் ஆவரேஜ் அது ஒரு ஸ்லாட்டு ஓகேங்களா இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரீசனிங்கில் சிலாஜிசிம்ஸ் ஆல்ஃபா நியூமரிக் கோடிங் டிகோடிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அடுத்தது என்னீக்குவாலிட்டிஸ் ஓகேங்களா இந்த அஞ்சு டாப்பிக்கையும் நல்லா தரவ்வ பண்ணுங்க இங்கிலீஷில் வந்து எரர் ஸ்பாட்டிங் க்ளோஸ்டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இல்லை சின்னனிம்ஸ் கண்டுபிடிக்கிறது ஸோ அது வந்து ஒன் டேல வந்துராது பட் நீங்கள் அந்த லைன் வாசிக்கும் போது அதில் என்ன மீனிங் வருதோ அந்த மீனிங்கை வச்சு அந்த ஆப்ஷன்ஸில் எதுக்கு எந்த இதுக்கு இந்த நியர்பை மீனிங் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்